அத்தனூர் டெக்ஸ் உறவுகளுக்கு எனது இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸி எக்ஸல், அதாவது குர்த்திஸ் வந்து எக்ஸல் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க, அதையும் காமிச்சிடுறேன். டபுள் எக்ஸல்ல அவைலபிள் பீசஸ் அண்ட் எக்ஸல்ல 42 சைஸ்ல அவைலபிள் பீசஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். முக்கியமாக இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, கொரியர் வந்து 1 or 2 days உங்களுக்கு வந்து வர்றதுக்கு லேட் ஆயிருது. அதுக்கு காரணம் உங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்க கொஞ்சம் லேட் பண்ணிடுறாங்க. ஆனால் வந்து ஒரு 2 நாள் லேட் ஆனாலும் கொஞ்சம் பொறுத்துருங்க, கண்டிப்பாக வந்து உங்களுடைய கொரியர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி 5 நாள் வரைக்கும் வரல அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் மறுபடியும் கொரியர் ஆஃபீஸில் கேட்டுட்டு உங்களுக்கு எதனால் லேட்டு அப்படிங்கிறது சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பார்சல்ஸ் எல்லாமே வந்து வந்து சேரும், வரதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்கள் ஏரியா பசங்க 1 or 2 days லேட் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து இங்கே ப்ரெஷர் ஏறின மாதிரி ஆயிக்குது. ஏன்னா நீங்களும் இன்னும் நான் ஏன்னா புதுசாக எடுக்கிறதுனால உங்களுக்கு பயம் இருக்கும், அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இன்னும் வரலையே, இவங்க அனுப்புனாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயம் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுடைய பார்சல்ஸ் நிறைய போயிட்டுருக்கு, அதை வந்து நாங்கள் உங்களுக்கு பார்சல்ஸும் காட்டிகிட்ருக்கோம். இன்னொன்று, ஒவ்வொருத்தர் கொடுக்குற கமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை, உங்களுடைய கொரியர் உங்களுடைய கைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் லேட்டானா கூட வந்து சேரும். ஒரு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு கொரியர் கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஏதோ 1 or 2 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் மேக்ஸிமம் அடுத்த நாளே ஒரு ஒருத்தங்களுக்கு ரிசீவ் ஆயிடுது. அதுக்கு அடுத்த நாள் கூட எல்லா 3/4 பேருக்கு ரிசீவ் ஆயிடுது. சில ஏரியாஸ் மட்டும் 1 or 2 days லேட் ஆயிடுது. அது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இன்றைக்கி ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நீங்கள் இன்னும் வரலைங்க மேம் போட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து கரெக்டாக அந்தந்த அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். நாளைக்கு ஆர்டர் இதாச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு இதாகும். அதனால் வந்து ஹாய் மேம், தேங்க்யூ மேம், வெல்கம் மேம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு 5 days-7 days வரைக்குமே பாருங்கள். அதுக்கப்புறமும் வரலை அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் கொரியர் ஆஃபீஸில் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போன்ட்டு இல்லை, நம்ம ஆப் வந்ததுக்கப்புறமே எங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம், எங்களுடைய கம்பெனி நம்பர். அது மூலமாகவும் நீங்கள் வந்து அது மூலமாக நீங்கள் ஆர்டர் போடும்போது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட கேட்டுக்கலாம். அதுதான் வந்து நான் எப்பவுமே சொல்கிறது. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். அதுதான் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸல் காமிச்சிடுறேன். ஏன்னா இன்னும் ரொம்ப அதிகமாக பேசலை. ஏன்னா 2 நாளாக வந்து எக்ஸல் டாப்ஸ் வந்து காமிக்க சொல்லி சொல்லிட்டே இருந்தீங்க. நேற்று வந்து கோயில் ஃபங்க்ஷன், அதனால் வந்து இங்கே லீவு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், அதுதான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்டேட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மூவிங் ஆயிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது மூவிங் ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, மூவிங் ஆக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிட்டே இருக்குது. ஃபோட்டோஸ் போட போடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வீடியோ என்னால் வந்து டக்குன்னு வர முடியல இந்த 2 நாளாக. அதனால் சரி, இன்றைக்கி அவைலபிள் பீசஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிடுறேன். அதுலேருந்து நீங்கள் இனி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம். இன்றைக்கி அவைலபிள் பீசஸில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஃபோட்டோஸ் உங்களுக்கு தனித்தனியாக என்னால் சென்ட் பண்ண முடியாது, அது வந்து எனக்கு சிரமம். அதனால தான் மணிக்கணக்காக ஒவ்வொருத்தருக்கிட்டே பேசுகிறதுனால வந்து பேசவே முடியறதில்லை. அதனால தான் ஆப்பே நாங்கள் வந்து ரெடி பண்ணோம். ஹாய் ஹாய் எல்லாருக்குமே வந்து ஹாய். பிளைன் டாப்ஸ் வந்து எங்கிட்ட இல்லைங்க சிஸ்டர், நான் வந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ மேம் சித்ரா ராஜா, தேங்க்யூ மேம். பாருங்க உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து காமிச்சிடுறேன். பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஃபோட்டோவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் வந்து டிஃபர் ஆகும். வீடியோவில் பார்க்கும்போதுமே சில டைமில் வந்து லைட்டாக கலர் கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் உங்களுக்கு இப்போ காட்டுற வந்து கரெக்டான கலர் தான் உங்களுக்கு வந்து. இப்போ பாருங்க இது வந்து கிரீன் கலரு, இது வந்து கோலர் டாப்பு, இது எக்ஸல், சைஸ் வந்து 40. சைஸ் 40 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ட் கிட்ட, அதாவது இந்த 2 hands இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹேண்டுக்கு கீழே வந்து 2 sides இந்த இடத்துக்கு அளப்போம். ஸோ இந்த ஹேண்டுக்கு கீழே இங்கே அளக்கிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 40. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஓப்பன்லேருந்து இந்த ஓப்பன் வந்துடுச்சுடா, இன்னும் வந்து சில ஒர்க் மட்டும் இருக்குடா, அது முடிச்சுட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவேன். ஒரு 2 weeks வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, அது முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு ஒர்க் நம்மளும் வந்து அதில் ஆர்டர் போட்டு பார்த்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்துட்டு நம்ம கொண்டு வந்துடுவோம்.
எனக்கு அதுதான் வந்து ஆப் வந்துருச்சுன்னா பிரச்சனையே இருக்காது. அப்டேட் பண்ணிட்டு நீங்க எப்போ வேணா ஆர்டர் போட்டுக்கலாம். நான் ஒருவேளை வீடியோ வர முடியாட்டி கூட நீங்க எப்பவுமே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஹைட்டு வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 41 வரும். உங்களுக்கு ஹைட்டானவங்க போடுற மாதிரி தான் வரும். ஹைட்டு ஷார்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை கட் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம். அதை வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து 250 ஃப்ரீ ஷிப்பிங். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிடுறேன். அப்புறம் எடுத்துகிட்டு பத்தலை அப்படின்னு சொல்லாதீங்க. அது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும். வந்து சைஸ் வந்து 40XL. அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து கலர்ஸ் மட்டும் காமிச்சிடுறேன். இந்த டிசைன்ஸில் ஒவ்வொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரித்து காமிச்சிடுறேன். மேக்ஸிமம் வந்து கலர்ஸ் காமிக்கிறேன். எப்பவுமே வந்து இந்த காலரில் இருக்கிற கலர் வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற சைஸ்லேருந்து 2 இன்ச் வந்து லைட்டாக கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து இதோட ஹிப் சைஸ். ஹிப்பு கீழே தான் சைடு ஓப்பன் உங்களுக்கு வரும். அந்த சைடு ஓப்பன் வர்ற சைஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைடு ஓப்பன் வர்றதுக்கு மேலே அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச் வந்து கம்மியாக இருக்கும். 1.5 இன்ச் கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து நான் சொல்லியிருப்பேன் பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது வந்து கலர் தெளிவாக தெரியும். நான் ஃபோட்டோ அனுப்பணும்னா உங்களுக்கு வந்து கலர் தெரியாது. இன்னொன்று அவைலபிள் ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்லாதீங்க, என்னால் அனுப்ப முடியாது ஒரு ஒருத்தங்களுக்கு தனியாக. அதுதான் நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஹாய் சிஸ்டர், ஹாய் எல்லாருக்குமே, ஹாய் பாருங்க. உங்களுக்கு இந்த டிசைன் எல்லாமே வந்து போடும்போது தான் அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு லைட்டுமே வச்சு எடுக்கிறதில்ல, நார்மல் டாப்பை நார்மலாக தான் வந்து எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். எப்பவுமே வந்து பார்க்கும்போது இருக்கிற அழகு விட வைக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. பார்க்கும்போது இருக்கிற அழகு விட போடும்போது வந்து அழகாக இருக்கும். ஹைட்டானவங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. ஷார்ட்டானவங்களுக்கு தான் வந்து இது ஹைட்டு பெருசாக இருக்கும். அதே வந்து ரேயான் டாப்பில் ஹைட்டானவங்க தான் அதிகமாக போட முடியாது, ஷார்ட்டானவங்க நிறையா போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம கட்டுற டாப்ஸ் எல்லாமே. ஏன்னா இந்த டாப் எல்லாமே ஹைட்டான டாப் தான். ஸோ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்காது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். வந்து கலர் வந்து உங்களுக்கு நான் பக்கத்தில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கலர் வந்து இப்போ கரெக்டாக தான் தெரியுது. உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. இப்போ டாப்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கோட் அவைலபிள் இல்லைங்க மேம், ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். எல்லா நாடுகளுக்குமே நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங். அதர் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அதர் கண்ட்ரீஸ் நீங்கள் வந்து எடுக்கிற ப்ராடக்ட் என்னவோ அதோட வெயிட்டு போட்டு பார்த்துட்டு தான் வந்து உங்களுக்கு என்ன சார்ஜ் அப்படிங்கிறத வந்து நாங்கள் மென்ஷன் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு அதுவும் பிரச்சனை இருக்காது. ஸோ எல்லா கண்ட்ரிக்கும் நாங்கள் அனுப்புகிறோம், எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம். அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம ஆப்புமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு ஆப்பு தான். இந்தியாவில் வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். அது கொண்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் சொல்கிறோம். அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நம்மளுடைய ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து அது மாதிரி வர்றதுக்கு இன்னொரு 2 or 3 months ஆயிரும். ஆனால் இப்போதைக்கு இந்தியா ஃபுல்லாக மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது வந்து இன்னொரு 1 month வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ வந்து அதுக்கான ஒர்க்கிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு அவ்வளோதான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும். அது மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் மூலமாக பண்ணுற மாதிரி நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஒரு 3 month ஆயிரும். அது மாதிரி கொண்டு வரக்கு மட்டும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆர்டர் பண்ணுற மாதிரி கொண்டு வரக்கு மட்டும் ஒரு 3 month ஆயிரும். பட் ஆனால் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கூகுள் பே, ஃபோன்பே அப்படி தான். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதுக்கான ப்ராசஸிங் வந்து லேட் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஆப் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக லிங்க் வந்து நான் இதில் கொடுத்துருவேன். நம்ம யூடியூபையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதே மாதிரி ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க, இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஆப் நம்ம ஆப்பு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாவே எல்லா லிங்க்குமே வரும். ட்விட்டர் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க்கு, இன்ஸ்டா லிங்க்கு எல்லாருமே இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ டெக்னாலஜியில் பண்ணியிருக்கு. ஸோ வந்து என்ன சொல்ல, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அது அந்த லிங்க்கு கூட உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து
நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கனா இல்லையா அப்படின்னு கூட நீங்கள் தெரிஞ்சு. ஆனால் எப்பவும் போல் நான் வீடியோவில் இதை விரித்து காமிப்பேன் உங்களுக்கு, இந்த மாதிரி நான் இது வந்து காமிச்சிடுவேன். ஆனால் வந்து நீங்கள் அது மூலமாக ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ப்ராசஸிங் அதிகமாக வந்து ஒர்க்கும் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்து லேட் பண்ணிகிட்ருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, இல்லாட்டி ஏன்னா மணிக்கணக்காக என்னால் பேச முடியலன்னா அது நாங்கள் கிரியேட் பண்ணுறதை கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா XL 40 சைஸு, இது சேம் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தான் வரும் உங்களுக்கு, அதனால் இது பிரச்சனை இல்லை. இது வந்து XXL எல்லாம் இந்த கலர் மூவிங் ஆயிடுச்சு, ஸோ XL மட்டும்தான் இருக்குது. நான் வந்து XXL அவைலபிள் பீசஸ்ஸும் உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிடுறேன். இப்போ காட்டன் டாப்ஸ் அவைலபிள் பீசஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடுறேன், ஏன்னா XL தான் வந்து வீடியோவே வரல, வர்றதுக்கு முன்னாடியே நிறையா டாப்ஸ் மூவிங் ஆயிடுச்சு, அதனால் அவைலபிள் பீசஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அவைலபிள் பீசஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இல்லாமலாம் இருக்காது, எல்லா டாப்ஸுமே வந்து உங்களுக்கு நேரில் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் வந்து ஈரோடுங்குமே அரச்சலூர், ஈரோட்டிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர், அதாவது ஈரோடு டு பழனி ரோட்டில் அரச்சலூர் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் அங்கே வரலாம், கூகுள் மேப்பில் நீங்கள் அத்தனூர் டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாவே எங்கள் அட்ரஸ் உங்களுக்கு வியூ ஆகும், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. கூகுள் மேப்லேயும் நம்மளோட அட்ரஸ் வந்து வியூ ஆகும் உங்களுக்கு, அத்தனூர் டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வியூ ஆகும். பாருங்கள் இதில் எப்போவுமே வந்து இந்த கலர் லெகின் பேண்ட் ஷார்ட் போட்டுக்கலாம், அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லாட்டி இதில் இருக்கிற கலர்ஸில் ஏதாவது ஒன்று போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் எடுத்து வச்சுட்டு போயிருந்தீங்க, அவங்க யாராருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ வந்து இன்றைக்கி காட்டும்போது யார் பேமெண்ட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து இந்த கிளாத்ஸை கொடுத்துருவேன். ஸோ வந்து வெயிட் பண்ணாமல் நீங்கள் ஒருவேளை எடுத்து வச்சவங்க இருந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் அனுப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள், இல்லாட்டி நான் மறந்துடுவேன். அப்புறம் வந்து ஏங்க மேம் நான் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னால கேட்காதிங்க, யாருக்கும் வந்து எடுத்து வைக்கிறதே வேண்டாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா எடுத்து வச்சு மற்ற கஸ்டமருக்கும் கொடுக்காம உங்களுக்கும் கொடுக்காம எனக்கு வந்து பிரச்சனையாக போயிடுது, அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டில் கலர் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பிளாக் கலர் போட்டாலும் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் இது போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். லைட் கலர்ஸ் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போடும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சொல்லியிருப்பேன். இது வந்து XL சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அளக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் அளந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அளப்பாங்க, ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு விதத்தில் அளப்பாங்க, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி அளக்குறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இது 40 சைஸ்ன்னு சொல்லி இப்படி அளந்து தான் கொடுக்குறாங்க, அதைத்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி இன்ச் டேப் வச்சு நீங்கள் அளந்து பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது உங்களுக்கு ஓகேவா இருக்குமா இல்லையா. ஓகேவா இருக்குமான்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு டாப் மட்டும் சாம்பிள் எடுங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா கூட மறுபடியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஹோல்சேலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவைலபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது, நான் டாப்ஸ் மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கேன் வரும். வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலுக்கு இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் எடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 300 டாப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆகிடுச்சு சேம் கலர்ஸ் டிசைன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வந்து உங்களுக்கு இந்த கலர் அப்படி தான் உங்களுக்கு இது லைட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்காங்க பார்த்திங்களா, உங்களுக்கு லைட் கலர் போடும்போது இந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் அப்படி போடலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு பிளாக் போடலாம், அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட்டோட அது பிளாக் தான் போடணும், ஒயிட்டும் கூட நல்லா இருக்காது, பிளாக் தான் போடணும், அதுக்கு தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இது வந்து XL 40 சைஸு உங்களுக்கு, நீங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. டாப்ஸ் வந்து அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது, ஸோ வந்து நேற்று ஃபோட்டோஸ் அனுப்ப சொல்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபோட்டோஸ் அனுப்ப முடியறதில்ல, அதனால தான் வந்து இன்றைக்கி நான் அவைலபிள் பீசஸும் உங்களுக்கு காமிச்சிடல அப்படின்னு. இன்னொன்று XL லைவே வரலை, வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஃபுல்லாக ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த டாப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடும்போது அழகாக இருக்கும், உங்களுக்கு டிரான்ஸ்ஃபராக தெரியாது, அதாவது உள்ளே போட்டிருக்கு, நீங்கள் லைனிங் வச்சு போடுறவங்களா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இதில் லைனிங் இருக்காது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் வச்சு போடாமையே நீங்கள் டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இந்த டாப்ஸ் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ வந்து உள்ளே போடுறது வந்து ஒரு ட்ரெஸ் வந்து வேணும், இப்போ நான் போட்டிருக்கு இல்லையா இந்த டாப் தான், இது வந்து பார்த்திங்கன்னா அலசினதுக்கு அப்புறம் நான் போட்டிருக்கேன், லைட்டான சுருக்கம் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காது, லைட்டான சுருக்கம் வந்து வரும், அந்த சுருக்கம் கூட வராமல் இருக்காது, அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த காலர் மாடல் வந்து டிரான்ஸ்ஃபராக எதுவுமே தெரியாது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலர் மாடல் டிசைனை பொறுத்து வந்து இந்த திக்னஸ் வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். காலர் மாடலில் எப்போவுமே திக்னஸ் வந்து லைட்டாக கம்மியாக தான் இருக்கும்,
ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. திக்னஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே தெரியாது, துணி உள்ளே போடுறது வந்து கண்டிப்பாக வெளியே தெரியாது. கலரை பொறுத்து டிசைனை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு இது வந்து நல்லாவே இருக்கும். இது எல்லாமே 250 ஃப்ரீ ஷிப்பிங், டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாருங்க. மொத்த விலை நீங்கள் தனியாக கேளுங்க மேம், நான் சொல்கிறேங்க மேம் எந்த இதுக்கு எவ்வளோ பீஸ் மினிமம் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க மேம். இதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, மினிமம் 20 பீஸ் ஆர் மினிமம் 50 பீஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ பாருங்கள், டாப்ஸ் மட்டும் எப்பவுமே என்னால் ஹோல்சேல் கொடுக்க முடியும், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேலுக்கு பண்ண முடியாது. அப்படி ஹோல்சேலுக்கு பண்ணும்போது நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஏன்னா டாப்ஸ் வந்து நாங்கள் நேரடியாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்து நேரடியாக எடுக்கிறோம். ஸோ அமௌண்ட்டு போடாதவங்க இருந்தீங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லிவிடுங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன் டாப்ஸு. ஏன்னா எடுத்து வச்சுட்டு போயிருந்தீங்க, எடுத்து வச்சு நான் எத்தனை பேர்த்துக்கு எடுத்து வைக்கிறது, அது வந்து எனக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் அப்போயே அமௌண்ட்டு போட்டு கன்ஃபார்ம் ரெண்டு நாளாக பேங்க்கு வேறு ஒர்க் ஆகலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் சரி இந்த ரெண்டு நாள் நான் வெயிட் பண்ணேன், என்னோடய பேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வேணுங்கிறவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க. பாருங்கள் இது எல்லாமே, இது வந்து அந்த ப்ளூ கலர் அன்றைக்கி டாப் போட்டுட்டு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது கூட சேர்ந்தது. அந்த ப்ளூ வந்து அப்போயே போயிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் ஃபார்ட்டி சைஸு. லென்த் வந்து பிரச்சனை இருக்காது, இது வந்து 41 லென்த் வந்து பார்த்திங்கன்னா 41 வரும். அதனால் வந்து ஹைட்டாக இருக்கிறவங்களும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் இந்த டாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது இந்த மட்டும் உங்களுக்கு நான் விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இதெல்லாமே வந்து போடும்போது தான் அழகாக இருக்குது. நான் வந்து லைட்டாக உங்களுக்கு இப்படி வைக்கும்போது கூட உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்காது, அதாவது இப்படி சும்மா மடித்து ஃபோல்டு பண்ணி காட்டும்போது உங்களுக்கு அழகாக இருக்கிற மாதிரி தெரியாது, ஆனால் வைக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இதுக்கு வந்து ப்ளூ காம்பினேஷன் போடும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளூ காம்பினேஷன் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 250 ஃப்ரீ ஷிப்பிங், ஹைட் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். பாருங்கள் ஹைட் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, ஹைட்டானவங்க போடுற மாதிரி தான் இருக்கும், ஷார்ட்டானவங்க தான் லைட்டாக கீழே கட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பாருங்கள் எந்த டிசைன் வேணுமோ, இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி டிசைன்ஸ் ஆஃப் டாப் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் டிசைன் அதிகமாக வச்சது அதிகமாக விரும்ப மாட்டாங்க, ஆனால் இது வந்து ஜெய்பூரி காட்டன் டாப்ஸு, அதாவது இது காட்டன் டாப்ஸ் பேரே வந்து ஜெய்பூரி காட்டன் அப்படிங்கிறது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து டிசைன் இந்த மாதிரி இருக்கிறது போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களை விட நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இதே டபுள் எக்ஸலாக இருந்தால் இவ்வளோ பீசஸ் கூட என்கிட்ட இருந்திருக்கவே இருந்திருக்காது. இதே எக்ஸல் இந்த டைம் நான் நினைக்கவே இல்லை, எக்ஸல் இந்த டைம் எனக்கு டபுள் எக்ஸல் மட்டும்தான் அதிகமாக மூவிங் ஆகும், ஆனால் எக்ஸல் வந்து அதிகமாக மூவிங் இருக்காது. இருந்தாலும் இந்த டைம் நான் நினைக்காத அளவுக்கு எக்ஸலும் வந்து மூவிங் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலுங்க மேம், 40 சைஸு, சைஸ் வந்து 40. எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்லியிருப்போம், நீங்கள் தாராளமாக பயப்படாமல் எடுக்கலாம். உங்களுடைய கொரியர் உங்களுக்கு வந்து சேரும், 5 to 7 days வரைக்குமே பாருங்கள், அதுக்கப்புறமும் உங்களுக்கு கொரியர் வரல, அடுத்த நாளே மேக்ஸிமம் ரிசீவ் ஆயிரும். அதுக்கு அடுத்த நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 80% மெம்பர்ஸ்க்கு வந்து ரிசீவ்ட் ஆயிருது. 1 or 2%, அதாவது 100ல் ஒருத்தருங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணிடுறாங்க, அதுக்கு காரணம் உங்கள் ஏரியாவில் இருக்கிற கொரியர் பசங்க தான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிடுறாங்க. அதுக்கு நான் என்ன தான் பண்ண முடியும், அது நான் ட்ராக்கிங் முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணி கூட அந்த டைமில் சொல்லிடுறேன், அதாவது ஒரு 7 நாள் 8 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ட்ராக் பண்ணி கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாங்கள் வந்து ஈரோடுங்க மேம், அரச்சலூர். ஆல்ரெடி நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பேன், நாங்கள் அட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேக்ஸிமம் கால் அவாய்ட் பண்ணுங்கள், மேக்ஸிமம் மெசேஜ் வாங்க, ஏன்னா கால் பண்ணி மெசேஜும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜுக்கு யாருக்கும் ரிப்ளை போட முடியாது. ஸோ புதுசாக பேசுகிறவங்க நிறைய பேர் பேசுகிறீங்க, ஸோ ஓகே ப்ராப்ளம் இல்லை. ஆப் வந்துருச்சு அப்படின்னா நான் கால்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணுவேன், ஏன்னா முதலியே வந்து நம்ம ஆப்பில் வந்து எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருவோம். வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் பண்ண என்னால் முடியும், ஆனால் இப்போ வந்து என்னால் ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு மெசேஜுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஹாய்னு மட்டும் அனுப்பாதீங்க, இந்த டாப் வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க, அப்படி தான் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 அழகாக இருக்கும். வந்து எக்ஸல் தான் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஸோ எக்ஸலில் நிறையா பீசஸ் வந்து மூவிங் ஆகிடுச்சு.
நம்ம ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணும்போதே நம்ம வந்து லைவ் வரக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிடுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூவிங் ஆகிட்டே இருக்கும். இன்னும் டாப்ஸ் வந்து கலெக்ஷன்ஸ் வரும், சேம் டிசைன்ஸே கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ வேணுங்கிறது நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் வேறு டிசைன்ஸ் வந்தாலும் வரும், இப்போதைக்கு சேம் டிசைன்ஸ் வந்தாலும் வரும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. மினிமம் 20 டாப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஹோல்சேலுக்கு நாங்கள் கொடுப்போம். மினிமம் 50 டாப்ஸ் எடுக்கும்போதும் நாங்கள் ஹோல்சேலுக்கு கொடுப்போம். எல்லாத்துலேயும் கலந்து கூட இதுலேயும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுங்க இன்றைக்கி மட்டும், ஏன்னா நான் அவைலபிள் டாப்ஸும் மறுபடியும் மறுபடியும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது அப்படின்னு எனக்கு சிரமம். அதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே 3XL இல்லைங்க மேம், இது வந்து எக்ஸ்எல் அண்டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் தான் இருக்குங்க மேம். இந்த காட்டன் டாப்ஸில் வந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் மட்டும்தான் வரும். டபுள் எக்ஸ்எல்ல 45.5 வரும். இந்த ஹிப்பு கிட்ட நீங்கள் அளக்கும் போது பார்த்தீங்கன்னா 45.5 அப்படி வரும். பஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 46 வரும். அதனால் உங்களுக்கு அந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள் இந்த டிசைன் எல்லாமே, இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கசகசன்னு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுமே தவிர, ஆனால் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதை போட்டுட்டு கூட நான் உங்களுக்கு இதே மாதிரிட்டாக போட்டுட்டு கூட வீடியோ போட்டிருப்பேன். ஸோ லுங்கீஸ் வேணுங்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் லுங்கீஸ் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் உள்ளது உள்ளபடி சொல்லி தான் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். உங்களை ஏமாத்தியோ உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு வித்தா போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் சேல்ஸ் பண்ண கிடையாது. எத்தனை பேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் போய் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, கரெக்டாக போய் நாங்கள் சென்ட் பண்ணுற வரைக்கும் ரெஸ்பான்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே நிறைய பேருக்கு வந்து தெரியும். இது வந்து 250 ஃப்ரீ ஷிப்பிங் மேம், 250 ஃப்ரீ ஷிப்பிங். 44 அவைலபிள் பீசஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக காட்டன் டாப்ஸ் அவைலபிள் பீசஸ் எல்லாமே காமிச்சிடுறேன். ஏன்னா வந்து இன்னும் அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக நம்ம டாப்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வேறு வீடியோவிலலாம் இருந்து எடுத்துகிட்டு வராதிங்க, இன்றைக்கி போடுற வீடியோவிலேருந்து மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இந்த பீசஸ் மட்டும்தான் இந்த காட்டன் டாப்ஸில் அவைலபிள் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாமே மூவிங் ஆகிடுச்சு பாருங்கள். இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். 40 சைஸு பாருங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாயம் போகாது, உங்களுக்கான லைட்டாக ஸ்ரிங்க் ஆகும். இப்போ நான் போட்டிருக்க டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அயர்ன் பண்ணவில்லை, இல்லை நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். லைட்டாக தண்ணியில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் ஸ்ரிங்க் ஆகும். அப்படிதான் உங்களுக்கு போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அயர்ன் பண்ணி போட்டிருக்க மாட்டேன். ஆனால் வந்து லைட்டான இந்த ஸ்ரிங்க் வந்து ஆகும். இந்த மாதிரி ப்ளூ கலரில் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த டாப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி காட்டுறதுனால இது தான் தெரியல, நம்ம எல்லாமே விரித்து காட்ட முடியாது இல்லையா. சில பேர் விரித்து காட்டி ஃபோட்டோ அனுப்புங்க மேம் அப்படிங்கிறீங்க. நிச்சயமாக என்னால் ஃபோட்டோஸ் அப்படி எடுத்து அனுப்புறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டம். இந்த டிசைன் எப்படி வருதோ சேம் அதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த டிசைன் பார்க்கும்போதே இந்த டாப் நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து எக்ஸ்எல் காமிச்சிட்டு அடுத்து உங்களுக்கு 2XL காமிக்கிறேங்க மேம் பாருங்கள். அதே மாதிரி இதில் அப்படி தான் உங்களுக்கு இந்த கலர் கொஞ்சம் நல்லா தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சிலதெல்லாம் வந்து கலர் நாங்கள் எப்படி காட்டினாலும் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியாது, அதனால் கலர் மாற்றி அனுப்பிடுறோன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. டிசைன் அதே வரும்போது கலர் லைட்டு அதே வரும்போது எப்படி கலர் மாற்றி அனுப்புவோம், ஏன்னா ஒரு செட்டில் நாலு கலர் தான் வரும். அதனால் உங்களுக்கு கலர் மாற்றி அனுப்புறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. நாங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ, என்ன வந்து லைட் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறக்கும் நேரில் பார்க்குறக்கும் இப்போ கரெக்டாக தெரியுது. ஃபோட்டோவில் பார்க்குறக்கும் நேரில் பார்க்குறக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ வீடியோவில் காட்டும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் வீடியோவில் காட்டும்போது. அதுக்காக நான் சொல்கிறேன் இது எல்லாமே எக்ஸ்எல் 40 சைஸு, டபுள் எக்ஸ்எலும் இன்றைக்கி அவைலபிள் பீசஸ் நான் காமிச்சிடுறேன். ஸோ வந்து இது இது பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தான், இந்த பீசஸ் எல்லாமே வந்து மூவிங் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த பீசஸ், இந்த ஒரு பீசஸ் தான் இருக்குது. சில பேர் லைட் கலர் விரும்புவாங்க, சில பேர் வந்து டார்க் கலர் விரும்புவாங்க. ஸோ அதுக்காக நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மட்டும் நான் விரித்து காமிக்கிறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது இதெல்லாம் போடும்போதே எதுவுமே அழகாக இருக்கும். இது வந்து பிளாக் காம்பினேஷன் வர மாதிரி இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த எல்லாமே வந்து போடும்போது தான் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து எக்ஸ்எல் 40 சைஸ், எக்ஸ்எல் 40 சைஸ். நான் என்னத்துக்கு லைவ் வரேன் அப்படிங்கிறது மட்டும் என்னால் டக்குன்னு சொல்ல முடியறதில்ல. ஸோ வந்து அது காரணம் வந்து எனக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் டக்குன்னு லைவ் வர முடியாது. அதுக்காக தான் நான் சொல்லுவேன் லைவ் வர முடியல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock மேலே தான் லைவ் வருவேன். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஆப்பெல்லாம் வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா வேணா உங்களுக்கு லைவிங் டைம் லைவ் டைம் வந்து கரெக்டாக சொல்லிடுறேன். ஒரு நாள் முன்னாடியே கூட நான் அப்டேட் பண்ணிடுறேன் பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். எல்லாமே 250 ஃப்ரீ ஷிப்பிங். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்ஸும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட்ஸு பெட்ஷீட்ஸு எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கோவிந்தராஜ் பெட்ஷீட் மட்டும் இப்போ அவைலபிள் இல்லை. நீ பெட்ஷீட் சீசன் வந்து முடிச்சுது, இப்போது வேணுங்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம். ஹேண்ட்லூம் பெட்ஷீட்ஸ் அவைலபிள் இருக்குது, சிங்கிள் கிளாத் இருக்குது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி பெட்ஷீட்ஸ் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 60-90 பெட் ஸ்ப்ரெட்ஸ் இருக்குது, 70-90 பெட் ஸ்ப்ரெட்ஸ் இருக்குது, 90-100 சைஸ் பெட் ஸ்ப்ரெட் இருக்குது. இந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முந்தா நேற்று வந்து பேபி டவல் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் லுங்கிஸ், 100% லுங்கி காட்டன் லுங்கி நீங்கள் வெளியில் போய் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 270 ரூபாய்க்கு, நாங்கள் கொடுக்குற குவாலிட்டி 270 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் தான் கிடைக்கும். அதே லுங்கி நாங்கள் ஒரு செட்டுக்கு 3 லுங்கி 660 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 100% காட்டனில் கலர்ஸ் வராது, டிசைன் மட்டும்தான் லைட்டாக டிஃபர் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் அது நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அதுக்கு தான் ஏக்யூ பிக்யூ சிக்யூ அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கோம். அது வேணுங்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸும் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேங்க மேம். லுங்கிஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க மேம், ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். எவ்வளோ நேரம் ஆனாலும் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை போடுவேன். அதனால் வந்து நான் ரிப்ளை போடல அப்படின்னலாம் நினைக்க வேண்டாம். நான் வந்து கொஞ்சம் ஒர்க் இடையிலடையில் இருந்தது அப்படின்னா நான் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை போடுவேன் கண்டிப்பாக. பாருங்கள் இந்த கலரெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபோட்டோவில் எடுக்கும்போது நல்லா கிளியராக விழுகாது, இப்போ வீடியோவில் கிளியராக தெரியுது உங்களுக்கு. கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஆனால் உங்களுடைய கிளாத் உங்களுக்கு வந்து சேரும், டேமேஜஸ்க்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் பொறுப்பெடுத்துப்போம். இது வரைக்கும் டேமேஜஸ் வந்து எத்தனை, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேருக்கு வந்து ரிட்டன், அதாவது 3-4 பேருக்கு வந்து டேமேஜ் போயிருக்கு. அதாவது டாப்ஸில் அண்ட் பெட்ஷீட்டில் ஒருத்தங்களுக்கு போயிருக்கு, பெட் ஸ்ப்ரெட்டில் ஒருத்தங்களுக்கு போயிருக்கு. அதெல்லாம் கூட நாங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு அவங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கோம். கம்பெனி பொறுப்பெடுத்துக்கோ அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். டேமேஜஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பொறுப்பெடுத்துக்கோ. மற்றபடி பார்த்திங்கன்னா சைஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் கரெக்டாக வாங்கிக்கணும், அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ரிட்டன் மாற்றி கொடுத்தா உங்களுக்கும் நஷ்டம் எனக்கும் நஷ்டம், அப்படி நான் பண்ண முடியாது. நான் நஷ்டத்துக்கு ஒரு இது பண்ண முடியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜஸ்க்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஏன்னா நான் அது வந்து எங்கள் சைடு தானே ஃபால்ட்டு, நாங்கள் தானே கரெக்டாக செக் பண்ணி அனுப்பணும் உங்களுக்கு. அதில் ஃபால்ட் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கண்டிப்பாக நல்லதாக வரும் அப்படின்னு நம்பி எடுக்கிறீங்க. ஸோ அந்த நம்பிக்கை வந்து நாங்கள் வந்து கெடுக்கிற மாதிரி அனுப்பக்கூடாது இல்லையா. ஒருவேளை ஒரு பீஸ் ஏதாவது டேமேஜ் வந்தது அப்படின்னாலும் இது வரைக்கும் நான் ரிட்டன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். அதுக்கு கம்பெனி தான் முழுப்பெருப்பு எடுத்துக்கோ அப்படிங்கிறது நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி அளக்கிறோம் அப்படிங்கிறது டீட்டெயில் நாங்கள் சொல்லிடுவோம். அந்த மெத்தடில் நீங்கள் அளந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து காமிச்சிட்டு தான் இருக்கேன் சைஸ் எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது. பாருங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. இந்த டிசைன் ஆஃப் ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது தாங்க அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கசகசன்னு இருக்கிற மாதிரி தெரியுது, கோடு கோடாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து போடும்போது தான் அழகாக தெரியும். முக்கோண டிசைன்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். அதை சொல்கிறேன், எல்லாமே XL 40 சைஸு, 250 ஃப்ரீ ஷிப்பிங், 250 ஃப்ரீ ஷிப்பிங். அதே வந்து 3 or 4 டாப்ஸ் எடுக்கும்போது வந்து சிலருக்கு நான் வந்து லெஸ் பண்ணி கூட கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் லெஸ் பண்ண முடியாது, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ வந்து பாருங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. இதே பாருங்கள், இது காலர் மாடல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா XXL எனக்கு ஒரு பீஸ் கூட இருக்காது, அப்படி மூவிங் ஆகும். பாருங்கள் காலர் மாடல் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா காலர் மாடல் தான் மேக்ஸிமம். உங்களுக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது தான் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த சாண்டில் கலர் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த, அதாவது இந்த நேவி ப்ளூ காம்பினேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது நேவி ப்ளூ இல்லை, ஊதா கலர் வயலட். இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த டிசைன் எல்லாம் வந்து போடும்போது தாங்க அழகாக இருக்கும், நம்ம பார்க்கும்போது கூட நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாது. 250 ஃப்ரீ ஷிப்பிங் மேம், 250 ஃப்ரீ ஷிப்பிங். அதே மாதிரி பாருங்கள்
சில கலர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது லைட்டாக டிஃபர் ஆகும். மேம் ஃபோட்டோவில் இப்படி காட்டினீங்க ஆனால் எனக்கு இப்படி தெரியுது அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கலர் நல்லா தெரியும். ஃபோட்டோவில் வீடியோலேயுமே வந்து ஒன் ஆர் டூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எப்படி வச்சு காட்டினாலும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இன்றைக்கி காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் கலரே வந்து டிஸ்பிளே ஆகுதும். ஏன்னா வெயில் வந்து அப்படி அடிக்குது உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே நான் இது பண்ணாமல் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். பட்டியாலா ஷூட்ஸ் வந்து இந்த வீக் வருங்க மேம். இந்த வீக் வந்தது அப்படின்னா டபுள் எக்ஸ்எல் அண்ட் ட்ரிபிள் எக்ஸ்எல் வந்து எல்லாருக்குமே நான் வந்து நிறையா பேர் எங்கிட்ட பட்டியாலா ஷூட்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. ரெடிமேட் பட்டியாலா ஷூட்ஸு கண்டிப்பாக இந்த வீக் வரும், வந்தோடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி மெட்டீரியலும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுக்கலாம். பேட்டிக் டீப்டெக்ஸ் அந்த பிராண்ட் இருக்குது. ஸோ வந்து அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு மற்ற சுடிதார் மெட்டீரியல்ஸும் காட்டுறேன். நீ அதை விட நல்ல மெட்டீரியல்ஸும் ரொம்ப இருக்குது. அது எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும், ரேட் வந்து லைட்டாக அதிகமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கே ரேட் அதிகமாக வரும்போது நான் வேறு வழியே இல்லை. ஸோ அந்த மாதிரி ரேட்டில் தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைச்சி கொரியர் சார்ஜ் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் வச்சு நான் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் குறைச்சி தான் உங்களுக்கு தரேன். இதுக்கு மேலேயும் கம்மியாக வந்து நம்ம பண்ண முடியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள் உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இது ஆரம்பித்து வந்து 3.5-4 மந்த் ஆர்ட் ஆக போகுது. உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் நிறைய பேர் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் புதுசாக பண்ணுற மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. உண்மையிலுமே அதெல்லாமே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அது வந்து ரொம்ப மோட்டிவாக இருக்குது. ஸோ வந்து எதுவுமே முயற்சி தான், நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், சக்ஸஸ் கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும் அப்படின்னு ஓடுவோம், அவ்வளோதான். பாருங்கள் இது எல்லாமே. ஆனால் எந்த ஒரு இது செஞ்சாலும் நம்ம நேர்மையான வழியில் நேர்மையாக செய்வோம் அப்படிங்கிறது தான். பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து க்ரீன் கலர் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுங்கிறங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. இப்போ காட்டினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் 40 சைஸு. சைஸ் எப்படி நான் அளக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ அது சொல்லியிருக்கேன். அதாவது கீழே ஹிப்பு கீழே வந்து ஓப்பன் வர இடத்துல வந்து 40 வரும். ஹிப்புங்கிறப்ப உங்களுக்கு 2 இன்ச் கம்மியாக வந்துடும். 40 வருது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 38 வந்துடும் ஹிப்பு கிட்ட அப்படிங்கிறப்ப உங்களுக்கு. அதாவது 1.5 இன்ச் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும் இந்த இடத்துக்கு. அதே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு கீழே நீங்கள் அளக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் வந்து 40 வரும். ஸோ அது மேம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் மேம். அதர் ஸ்டேட் ஓன்லி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதர் ஸ்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 20 மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும். அதாவது கிலோவுக்கு 20 ரூபா அதிகமாகும் அதர் ஸ்டேட்டுக்கு. அதே வந்து பார்த்திங்கன்னா அதர் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அவ்வளோ பொறுத்து. நீங்கள் கன்ஃபார்ம்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வெயிட் போட்டு வெயிட் மிஷின் வந்து கூட எல்லாமே இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு நான் வெயிட் போட்டு எவ்வளோ ஆகும் என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து கன்ஃபார்ம் அனுப்பிடுவோம். இது வரைக்கும் வந்து நம்மளது வெளிநாட்டுகளுக்கும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ போயிட்டு தான் இருக்கு, நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் பீசஸ் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் பீசஸ் இந்த பீஸ் வந்து எக்ஸ்எல்ல காமிச்சிட்டேன் போன தடவை, சாரி. இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல்ல தான் இருக்குது. ஸோ இந்த பீஸ் வந்து எக்ஸ்எல், நிறைய பேர் எக்ஸ்எல்ல கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து எக்ஸ்எல் கிடையாது, இது வந்து டபுள் எக்ஸ்எல். இது வந்து பார்த்திங்கன்னா 44 சைஸு. என்னோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 தான். நான் இப்போ உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அதெல்லாமே என்னோட சைஸ் இருக்கிறவங்க நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது ஹைட்டாக இருக்கிறவங்க கூட போட்டுக்கலாம், நான் கொஞ்சம் ஷார்ட்டு. ஸோ நீங்கள் ஹைட்டாக இருக்கிறவங்க கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 44 பஸ்ட்டுக்கு கீழே அதே மாதிரி தான். இந்த ஹேண்டுக்கு கீழே இந்த ஹேண்ட்லேருந்து இந்த ஹேண்ட் வரைக்கும் இங்கே அளப்போம். ஸோ இது வந்து 40 வரும். ஹிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் கம்மியாக வரும். நீங்கள் 44 சைஸு போடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து டபுள் எக்ஸ்எல். அதே மாதிரி இந்த இடத்துக்கு சைடு ஓப்பன் வருது இல்லையா, இங்கே வந்து நீங்கள் அளக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதான் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸ்எல் 44 சைஸு. உங்களுக்கு வந்து அதில் கலர்ஸ் காமிக்கிறேன். ஸோ நிறையா பேர் எடுத்து வச்சுட்டு எடுத்துச்சு போயிருந்தீங்க. ஸோ வந்து அவங்க பேமெண்ட் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு போனால் நான் வந்து மற்றவங்களுக்கு பண்ண முடியாது, நான் இதை வச்சு தான் ரொட்டேட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பப்போ பேமெண்ட் அனுப்பிட்டீங்கன்னா எனக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் நான் வர அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன்.
ஸோ அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இந்த கலர் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியாது, இப்போ வீடியோவில் நல்லா தெரியும். இந்த வீடியோவில் காட்டுற கலர் தான், ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நேவி ப்ளூ மாதிரி தெரியுது, அதாவது நேவி ப்ளூலேயே லைட் நேவி ப்ளூ மாதிரி தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து ஒரிஜினாலிட்டி. ஸோ அதான் சொல்கிறேன், இப்போ காட்டுறது எல்லாமே டபுள் எக்ஸல். இப்போ இதுலேயும் பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் காம்பினேஷன் போட்டாலுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் போடும்போது பார்த்தீங்களா, இந்த மெரூன் காம்பினேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து டபுள் எக்ஸல் 44 சைஸு. இன்றைக்கி வந்து அவைலபிள் பீசஸ் எல்லாமே காமிச்சிடுறேன் பாருங்கள். இதில் இது வந்து நான் எக்ஸலில் காமிச்சிருக்கேன், சாரி எக்ஸலில் காமிக்கவும் இல்லை, ஃபோட்டோஸ் எக்ஸலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து எக்ஸல் பீசஸே இன்றைக்கி தான் காமிக்கிறேன் இல்லையா, ஏன்னா நிறையா பீஸ் மூவிங் ஆகிடுச்சு, ஃபோட்டோஸில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் எக்ஸல் தான். நிறையா பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நிறையா பேருக்கு சில பீசஸ் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, இப்போ காட்ட பீசஸ் 1 or 2 இருந்திருக்கும், அப்போ இல்லைன்னு சொன்னது காரணம் கூட அவங்க எடுத்து வச்சுருக்காங்க, ஸோ அமௌண்ட் பே பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நான் இல்லைன்னு சொன்னேன். இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பே பண்ணிவிடுங்க, அப்படி இல்லாட்டி வேறு யார் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், அதை வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வந்து அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ் தான் பார்க்க முடியும், ஏன்னா நீங்கள் ரெகுலராக எடுக்கிறவங்களாம் இருந்தால் கூட நான் நீங்கள் கன்ஃபார்ம் எடுத்துப்பீங்கன்னு உங்களுக்கே வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, நான் அடுத்தடுத்து ரொட்டேட் பண்ணும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 250 ஃப்ரீ ஷிப்பிங். இது வந்து காலர் டைப்பு. ஸோ இது பாருங்கள் க்ரீனு, இந்த கலர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மூவிங் ஆகுது. காலர் டைப் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் எக்ஸல் வந்தோன்னே மூவிங் ஆகிடும். அதே மாதிரி இந்த கிளாத்தும் அதே மாதிரி தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, இது எல்லாமே 250 ஃப்ரீ ஷிப்பிங். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வந்துடுங்க, டக்குன்னு வாட்ஸ்அப் வந்துடுங்க. இது வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து கலர் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு நேரில், ஆனால் நேரில் பார்க்கும்போது இது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து சாண்டில் கலரு, உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியுதான்னு எனக்கு தெரியல, லைட்டாக வந்து லைட்டாக டிஃப்ரா ஆகிற மாதிரி தெரியுது கலர் இது மட்டும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாண்டில் நல்லாவே இருக்கும். இது உங்களுக்கு வீடியோவில் விட இது நேரில் பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைலட் கலரு, ஸோ வைலட் கலர் பேண்ட் ஷார்ட் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அப்படிதான், ஒருத்தங்க எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேமெண்ட் அனுப்பிடுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்பிடுவேன். ஸோ கண்டிப்பாக எவ்வளோ நேரம் ஆனாலும் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை போடுறேன், கண்டிப்பாக ரிப்ளை எவ்வளோ நேரம் ஆனாலும் போடுவேன். ஸோ பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். 250 ஃப்ரீ ஷிப்பிங் பாருங்கள், 250 ஃப்ரீ ஷிப்பிங். அப்போ உங்களுக்கு எக்ஸலில் காமிச்சு இல்லையா அதே பீஸில், இது வந்து டபுள் எக்ஸல் பாருங்கள். இது மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டதாங்க அழகாக இருக்கும். இது பார்க்குறக்கு வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து கசகசன்னு தெரிகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே இப்போ நான் வைக்கும்போதே பாருங்கள் உங்களுக்கு அழகாக தெரியும். இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து போடும்போது உங்களுக்கு மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அழகாக தெரியும். ஜெய்ப்பூரி காட்டன் அப்படிங்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அடையாளமே இது தான். 48 சைஸ் சில்லிங் சிஸ்டர் பாருங்கள், போட்டதுக்கே அடையாளமாக தெரியும். அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போடும்போது தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும். இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வெளியில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கிட்ட எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், வேறு யாராவது எடுத்திருந்தாலும் எனக்கு தெரியல. ஸோ வந்து அதுக்காக சொல்கிறேன், மதுரை சைடு வேணால் நான் எடுக்கிறாங்க, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், நம்ம மதுரை வந்து இது ஃபுல்லாக போகும் பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ இருக்கு இல்லைங்களா, இந்த கலர் பேண்ட்டு ஷால் போட்டாவே நீங்கள் லுக்காகவே தெரிவிங்க. ஸோ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நீ ஒரு பீஸ் தான் இருக்குது. இது வந்து காலர் டைப் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு மூவிங் ஆகும். இது ஃபுல்லாகவே டிசைன் இப்படி வராது, இதில் மட்டும் டிசைன் கீழே வரைக்கும் வரும். அதனால உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், வந்து 44 250 ஃப்ரீ ஷிப்பிங். இது டிசைன் வர்றது மட்டும் நான் ஃபுல்லாக பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு, மற்றது கீழே வரைக்கும் ஒரே டிசைன் வர்றது மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்.
ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 44 அப்படின்னு சொல்கிறேன்னா இல்லை ஒரு 1.5 இன்ச் அப்படி குறைஞ்சி வரும் மேம். 42 அப்படி வரும், 42.5 அப்படி வரும். ஓகே மேம், இங்கே பாருங்கள். அதே மாதிரி இந்த கலரு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடுறாங்க, அதனால் நான் வந்து இல்லைன்னு சொல்ல வேண்டியதாக போயிடுது. ஸோ வந்து இனி எடுத்து வைக்கிற வேலையில் இல்லை, யார் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஸோ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், இந்த ஆரஞ்சு கலர் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வாங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக காட்டும் போது கூட அழகாக தெரியாது, போடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிச்சன் டவலும் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ கிச்சன் டவல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மந்த்ஸ், 10 மந்த்ஸுக்கு மேலேயே வந்து எங்களுடைய மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து ஸ்டாப்பாக இருந்தது. இப்போ தான் அதுலேருந்து ஓரளவுக்கு மீண்டே வந்திருக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு என்னால் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது, அதனால தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிகிட்ருக்கேன். இனிய காலை வணக்கம் மேம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்கு இல்லை அடுத்த வீக்குள்ளே உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ்லேயும் இருக்குது, இன்னொன்று ஸ்டிச்சிங் நிறையா போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சென்னை ஃபுல்லாக கிச்சன் டவல் தான் எங்களுக்கு போகும். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 கடைக்கு நாங்கள் வந்து கிச்சன் டவல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்தது போக மிச்சம்தான் வந்து உங்களுக்கு, ஏன்னா அவங்க எல்லாமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் எங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து எங்களை அடிபட்டு இப்போ தான் வந்து நாங்கள் ஓரளவுக்கு இதில் மீண்டு வந்திருக்கோம் இந்த கொரோனா லாக்டவுன்னால். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்கு இல்லை அடுத்த வீக்குள்ளே உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அடுத்த வீக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு கிச்சன் டவல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்களும் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். ஸோ வந்து உங்களையோ நாங்கள் விட முடியாது. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். இப்போதைக்கு வந்து அவைலபிள் இல்லை, இன்றைக்கி வந்து கிச்சன் டவல் கேட்டுட்டு இருக்காதிங்க. கண்டிப்பாக வந்து வீடியோவில் சொல்லுவோம், அவர் வந்து வீடியோ போடுவார். என்ன சைஸு என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்தோடனே அவர் வீடியோ போடுவார். ஸோ வந்து நீங்கள் அப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் அவைலபிள் இருந்தது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. கிச்சன் டவல் வந்து ரெகுலராக எல்லோரும் வாங்குறது இல்லையா. இன்னொன்று பாத் டவல் வந்து இப்போதைக்கு நாங்கள் இன்னும் அறிமுகப்படுத்தலை எங்களுடைய கம்பெனி மூலமாக. இனி வந்து அதையும் நிறைய பேர் கேட்கறதுனால அதையும் நாங்கள் கூடிய சீக்கிரமாக அறிமுகப்படுத்துகிறோம். இப்போதைக்கு டாப்ஸ் அண்ட் சுடிதார், சுடிதார் மெட்டீரியல், பெட்ஷீட்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து அதில் நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன், அது மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். காலர் டைப்பும் நான் ஷோ பண்ணிகிட்டே தான் இருக்கேங்க மேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலர் டைப்பு 2 பீஸ் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், டபுள் எக்ஸ்எல் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4 கலர் வரும். ஒரு இப்போ இந்த டிசைன்ல, இந்த டிசைனில் 4 கலர் வரும். ஸோ எல்லாமே முடிஞ்சுது உங்களுக்கு, அதனால் நான் வந்து உங்களுக்கு அவைலபிள் பீசஸ் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அவைலபிள் பீசஸ் சென்மி மேம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்எல் மட்டும்தான் காட்டணுன்னு வந்தேன், நிறைய பேர் கேட்டதுனால இன்றைக்கி வந்து டபுள் எக்ஸலும் நான் வந்து அவைலபிள் பீசஸ் காமிச்சிட்ருக்கேன். இந்த பீசஸ் எல்லாம் ஆல்ரெடி காமிச்சது தான். ஸோ வந்து அவைலபிள் பீசஸ் இன்றைக்கி உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அப்போ தான் நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி உங்களுக்கு டபுள் எக்ஸல் அண்டு எக்ஸ்எல் 42 உங்களுக்கு காமிக்கிறேன். அவைலபிள் பீசஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 41ங்க மேம். ஓகே மேம். பாருங்கள் இது எல்லாமே இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 41. ஸோ பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 42 சைஸில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 42 சைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சுற்றளவு வந்து 42 அப்படிங்கிறது, அதாவது மொத்த சைஸு அதாவது வந்து இது 42 அப்படின்னு சொல்கிறோம். லென்த்து வந்து இது வந்து 41. இது வந்து 42 சைஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த சைஸில் எனக்கு கம்மியாக தான் ஒரு பீசஸ்ஸு. ஸோ வந்து எம் இல்லைங்க மேம், அதாவது பாலி காட்டனில் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி 34 and 32 சைஸ் இருக்குது. அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் லைவில் காமிக்கிறேன், அது இது வரைக்கும் நான் காமிச்சதே இல்லை. அது வேணால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாலி காட்டன் வேணால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அது ட்ரெஸ்ஸும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வெளியே ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது, வெளியில் எங்காவது போட்டு போகிறேன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸ் அது நல்லாயிருக்கும், ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்.
ஸோ அது வேணால் நான் உங்களுக்கு இந்த வீக்கில் வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. பாருங்கள் இந்த பீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டு வந்துருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மூவிங் ஆகிடுச்சு ஒரே இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா 42 சைஸ் எனக்கு வர்றதே வந்து கம்மியாக தான் வரும், ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு மூவிங் ஆயிடும். 3XL வந்து காட்டன் டாப்ஸில் என்கிட்ட இல்லைங்க மேம். 3XL, 4XL, 5XL இந்த சைஸெல்லாம் எனக்கு அதிகமாக கிடைக்காது, அதுதான் எனக்கு ப்ராப்ளமே. டிசைன்ஸ் நல்ல நல்லதாக காட்டுறீங்க, ஆனால் எங்கள் சைஸுக்கு நீங்கள் காட்டினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் சைஸுக்கு கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிப்பேன். ஏன்னா அந்த சைஸ் கிடைக்காதனால தான் நீங்கள் கூட என்கிட்ட கேட்குறீங்க. அந்த சைஸ் வெளியில் அதிகமாக உங்களுக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ அதனால தான் வந்து நீங்களும் கூட என்கிட்ட கேட்குறீங்க. அது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாமே 42 250 ஃப்ரீ ஷிப்பிங் தான், எல்லாமே 250 ஃப்ரீ ஷிப்பிங். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங், அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். பாருங்கள் இது எல்லாமே நல்லாயிருக்கும். இன்னும் டாப்ஸ் வந்து நான் நிறையா வந்து ஆர்டர் போட போகிறேன். ஸோ வந்து வேணுங்கிறவங்க இப்போ எடுத்துக்கலாம். மறுபடியும் ஆர்டர் போட்டேன் அப்படின்னா 10 டேஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடியே வந்து மேம் எனக்கு இப்போ டாப்ஸ் வேணும் எப்போ வரும்னு கேட்டிருக்காதீங்க. வந்ததுன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் காமிப்பேன். இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதில் வேணால் நீங்கள் எடுத்துங்க. ஒரு 10 டேஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். ரெகுலராக பக்கத்தில் போடுறக்கு, ஒரு ஷாப்புக்கு போகிறோம் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிற பக்கத்துலேயே ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் யூஸாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியமான ஃபேமிலியெல்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கூட நீங்கள் போட்டுட்டு போகலாம். அதாவது ரொம்ப ஹை இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் இருக்கீங்களா, மீடியம் ஃபேமிலிஸ். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் கூட போட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சில பேர் ரொம்ப ரிச்சாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நான் அதை சொல்கிறேன். பாருங்கள் இந்த டிசைன்ஸ் ஆஃபும் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இது வந்து 2XL பெரிய சைஸு. இதுக்கு முன்னாடி காட்டினது 44 and 42. இப்போ காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 2XL பெரிய சைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ட் கிட்ட, அதாவது இந்த ஹேண்டு கீழே அழுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 46 வரும். அதே வந்து இங்கே அழுக்கும்போது பார்த்திங்கன்னா 45 1/2 வரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 45 1/2 வரும். லென்த்து வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 2XL வந்து 42 வரும் லென்த்து. லென்த்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா 42 வரும். உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள், 42 வரும். ஸோ வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாமே 250 ஃப்ரீ ஷிப்பிங் மேம், எல்லாமே 250 ஃப்ரீ ஷிப்பிங். L38 சைஸ் வந்து ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதில் பாருங்கள். அப்படி இல்லாட்டி நான் இந்த வீக்கில் வீடியோ வரேன், அதில் வந்து உங்களுக்கு எல் சைஸ் காமிச்சிடுறேன். எல் சைஸ் இன்னும் காமிச்சிருக்க மாட்டேன். 2XL தான் நான் எப்பவுமே அதிகமாக வீடியோ போடுவேன். ஸோ வந்து 2XL தான் நிறைய எனக்கு மூவிங்கும் ஆகும், அதனால தான் நான் 2XL அதிகமாக வீடியோ போடுவேன். இன்றைக்கி தான் XL காமிச்சிருக்கேன். எல்லும் வந்து 38 சைஸ் நான் உங்களுக்கு இந்த வீக்கில் காமிக்கிறேன். பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அதை பஸ்ட்டு கிட்ட 46 வரும். கீழே வளர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 45 1/2 வரும். உங்களுடைய கிளாத்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். யாரும் பயப்பட வேண்டாம், நம்பிக்கையாக எடுக்கலாம். நாங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு நாங்கள் பண்ணுவோம். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஒரியும் வேண்டாம். உங்கள் கிளாத் வருமா வராதா அப்படிங்கிற பற்றியெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு 7 நாள் 8 நாள் ஆச்சா, ஒரு ஒருத்தங்க கொரியர் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் சுற்றி சுற்றி 1 மாதம் கழிச்சு கூட அவங்க கைக்கு போயிருக்கு. அதாவது பெங்களூர் சைடெல்லாம் போனது. இப்போ தான் நாங்கள் வந்து போஸ்டரில் போடுறோம். முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொரியரில் தான் அனுப்புவோம். அது அங்கே சர்வீஸ் இல்லாமல் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் நாங்கள் வேறு அட்ரஸ், இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அட்ரஸ் கொடுத்து இப்படியெல்லாம் எங்களுக்கு நிறைய நடந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் கழிச்சு கூட அவங்க கைக்கு நாங்கள் கரெக்டாக போகிற மாதிரி இது வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரி பண்ணிக்கவே தேவையே இல்லை. உங்களுடைய கிளாத் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் வந்து சேர்றதுக்கு நாங்கள் கேரண்டி. முடிஞ்ச அளவுக்கு 5 டேஸ்லேருந்து 7 டேஸ் வரைக்குமே வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அடுத்த நாளே சில பேருக்கு ரிசீவ் ஆகாது சொல்கிறேன். 80% வந்து பார்த்திங்கன்னா 3 நாளுக்குள்ளேயே ரிசீவ்டு ஆயிடுது. அது 80% பேருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு லேட் ஆகிடுது, அதுதான் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் அதே சைஸு தான். அதாவது 2XL பெரிய சைஸ் அப்படின்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து 250 ஃப்ரீ ஷிப்பிங், எல்லாமே 250 ஃப்ரீ ஷிப்பிங். 2XL பெரிய சைஸ் பாருங்கள். டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து ஜெய்ப்பூரி காட்டன். உங்களுக்கு சாயம் போகாது, லைட்டாக மட்டும் காட்டன், 100% காட்டனாக இருக்கும்போது லைட்டான ஸ்ட்ரிங்கு கூட இல்லைன்னா எப்படி? அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து லைட்டான ஸ்ட்ரிங்க் இருக்கும். அதே மாதிரி இந்த கலர் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு பிங்க் கலர் கலந்த மாதிரி தெரியும்.
ஃபோட்டோ எடுக்கும்போது ஆனால் வந்து வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த கலர் தான், பிங்க்கு கலந்த மாதிரி தெரியும். சில பேர் பிங்க்குன்னு நினச்சி எடுத்துடாதீங்க, ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து பிங்க்கில் அந்த கலராக தெரியும். இப்போ வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும், 250 ஃப்ரீ ஷிப்பிங், 2XL. இது பெரிய சைஸு, அதாவது 44 சைஸ் எனக்கு கொஞ்சம் ஹேண்டு டைட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க 44க்கு அடுத்த சைஸாக இது இருக்கும். ஸோ 46 அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹிப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் லைட்டாக டிஃபர் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கேட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹேண்டு அதே மாதிரி சில பேருக்கு ஹேண்டு ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2XL போடுறவங்களா இருந்தால் அப்படின்னா இந்த சைஸ் எடுத்துங்க. ஏன்னா ஹேண்டு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஃபிட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள், 250 ஃப்ரீ ஷிப்பிங். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. எல்லாருக்குமே எவ்வளோ நேரம் ஆனாலும் கண்டிப்பாக ரிப்ளை போடுவேன். ஸோ வந்து நீங்கள் டோன்ட் வெரி. அதே மாதிரி லுங்கிஸ் வேணுங்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி லுங்கிஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் மட்டும் எடுக்கிறது கிடையாது, யூடியூப்லேயும் நிறையா பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுலேயும் வந்து எடுத்துட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறது கிடையாது, யூடியூப்பில் இருக்கிறவங்களும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைவ் டைம் கரெக்டாக சொல்ல முடியல, அதனாலவே என்னை நிறைய பேர் என்னால் பார்க்க முடியறது இல்லைங்க மேம். உங்கள் லைவ் டைம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து அது மட்டும் என்னால் இப்போதைக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஆப் வந்ததுக்கு அப்புறமேனா உங்களுக்கு நான் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா ஆப்பில் முன்னாடியே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம், லைவ் டைம் வந்து நம்ம மற்ற ஒர்க்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும், நானும் வந்து உங்களுக்கு லைவ் டைம் ஈஸியாக சொல்ல முடியும். அதுக்காக சொல்கிறேன் பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 46. ஆனால் வந்து உங்களுக்கு 46 கரெக்டாக போடுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்காது, ஏன்னா ஹிப்பு கிட்ட வந்து இந்த சைஸ் வந்து டிஃபர் ஆகும். அதுக்காக சொல்கிறேன், ஸோ 48 இருக்கிறவங்களாம் வந்து போட்டுறாதீங்க. நாங்கள் எப்படி அளக்கிறோங்கிறது முதல்லையே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் வாங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். இன்னும் வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸு அண்டு அவைலபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் லுங்கிஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் லுங்கியும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு பிக்யூ சிக்யூவில் வேணும் அப்படின்னா அதில் வேணால் உங்களுக்கு நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன். அந்த பிக்யூ சிக்யூ டிக்யூ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இருக்குது, அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். லுங்கி ரேட் வந்து இந்த டைம் அதிகமாகிடுச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போன தடவை கொடுத்தவரை இந்த டைம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, நூல் விலையெல்லாம் ஏறி போச்சு, அதனால் அவங்களே எங்களுக்கு ரேட் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. நாங்கள் டைரெக்டாக லுங்கி மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்து உங்களுக்கு எடுத்து சப்ளை பண்ணுறோம். அதனால் நீங்கள் மற்ற பக்கம் எடுக்கிறத விட இந்த லுங்கிஸ் ஆகட்டும், இந்த டாப்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டாக தான் இருக்கும், ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லெகின்ஸ் அண்டு ஷால் இது கூட போட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து சில பேர் வந்து லெகினுக்கு மேட்சிங்காக டாப் மட்டும் எடுத்துக்குவாங்க, பேண்ட்டு ஷால் வந்து பார்த்திங்கன்னா அது பழசு இருக்கு இல்லையா அதையே வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்குவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதோடையே வந்துட்டால் பரவாயில்லையே நம்ம இங்கே போய் தேடுறது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ வந்து நாங்கள் ஆப் மூலமாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெகின்ஸ் தனியாக கலர்ஸ் போட்டுருவோம், ஷால் தனியாக கலர்ஸ் போடுவோம், நீங்கள் தனித்தனியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர டாப்ஸ் வந்து நம்ம தனியாக தான் போடுவோம். ஸோ அதை வந்து நான் இப்போயே சொல்லிடுறேன், ஏன்னா மேட்சிங்காக எல்லாருமே எடுக்க மாட்டாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.